ஹாய் கைஸ், நீங்கள் இப்போ பார்த்த இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் ப்ளூ பிரின்சஸ் எடிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ரேஷியோ ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த வீடியோவுக்கு ரேஷியோ 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கைன்மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போது லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா எடிட்டிங் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போயிட்டு ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் சைட் பார்த்தீங்கன்னா மீடியா ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃபோட்டோவும் கிளிக் பண்ணி ரைட் சைட் பார்த்தீங்கன்னா விக்னெட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோவில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஓவர்லைன் அப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு வேணும், அதுக்கு கீழே கெட் மோர் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஆர் சிம்பிள் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஓவர்லைன் அப்படி ஒரு ஆப்ஷன் அங்கே இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா பேக் வந்துட்டு ஓவர்லைன் அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 7 or 8 ஆப்ஷன்ஸ் கிட்டே இருக்குது. இப்போது ஒவ்வொரு ஃபோட்டோவாக நீங்கள் செலக்ட் பண்ணி கிளிப் கிராஃபிக்ஸ் அந்த ஆப்ஷன் குள்ளே போய் ஓவர்லைன் செலக்ட் பண்ணி அங்கே இருக்கிற எஃபெக்டை ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோவும் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோஸோட கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் எஃபெக்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், அங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் அப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு வேணும், அது உங்ககிட்ட இல்லைன்னா கீழே கெட் மோர் இருக்குது, அங்கே போய்க்கோங்க. போனதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா வைப் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது ஈக்குவலைசர் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 or 6 எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போது ஒவ்வொரு ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொரு ப்ளஸ் ஐக்கானுக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லா ப்ளஸ் ஐக்கானுக்கும் பண்ணிக்கோங்க. இவ்வளவும் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா போங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதை ஃபுல் ஸ்க்ரீன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கட் ஆப்ஷன் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதில் பார்டர் ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா போங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கீழே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஃபுல் ஸ்க்ரீன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கட் ஆப்ஷன் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் இருக்கும், அங்கே போயிட்டு ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணு தோணுதோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா கீழே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு இடத்துல நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஏஏ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபான்ட் ஸ்டைல் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போனதுக்கப்புறமா உள்ளடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவர்லே அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலி நம்ம இதில் ஆடியோ ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு ஆடியோ ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சாங் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா வந்திருக்கும். இப்போ நாம் இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், அதுக்கு ரைட் சைட் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி உங்கள் கேலரியில் டைரெக்டாகவே சேவ் ஆயிரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.